ஓகே, இன்னைக்கு பிரச்சனைகளை குறைப்பது எப்படிங்கிற டைட்டில். நான் சமீபத்தில் பகவத் பயணம்ங்கிற ஒரு நூல், ஐயாவுடைய சுயசரிதை, ஐயா எழுதின ஆட்டோபயோகிராஃபி, அதை படித்தேன். ரொம்ப இப்போ இந்த செஷனில் இருக்கிறவங்க பல பேர் ஐயாவுடைய ஏற்கனவே ஐயாவுடைய கருத்துக்களை கேட்டிருப்பீங்க. இருந்தாலும் ஐயாவுடைய வாழ்க்கைக்கு வாழ்க்கையுடைய சம்பவங்கள், முக்கியமான சம்பவங்கள் அந்த நூலில் இருக்கு. நீங்க விருப்பப்பட்ட படிக்கலாம். அதுல ஒரு சாப்டர் வந்து ஞானியாக அப்படிங்கிற ஒரு சாப்டர். அதுல வந்து ஐயா வந்து ஒரு தனக்கு ஏற்பட்ட ஒரு மாற்றத்தை, இந்த புரிதலை, அவருக்கே எப்போ அந்த புரிதல் வந்து எப்படி ஏற்பட்டதுங்கிறத கொஞ்சம் ரத்தின சுருக்கமாக சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து அந்த மார்ச் 13 தேதி 2006 மாலை ஒரு 7 மணி அளவில் அந்த ஒரு ப்ராசஸ் நடக்கிற மாதிரி அந்த புக்கில் குறிப்பிட்டிருப்பாங்க. அது என்னன்னா, பிரச்சனைகள் சம்மந்தப்பட்ட ஒரு இதுதான். இப்போ ஐயா பற்றி உங்களுக்கு தெரியும், ஒரு 18 வயசுல தன்னுடைய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவருக்கு ஞானம்னா இதுதான் அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கு, புரிதல் கிடைக்கிறதுக்கு வந்து ஒரு 40 வருடம் அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. பலவேறு சாதனைகள் பண்ணியிருக்காங்க, சாதகங்கள். அப்போ அந்த தன்னுடைய 58வது வயசு அந்த 2006 அந்த அன்னைக்கு என்ன இதாகுது அப்படின்னா, ஏதோ ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம், ஒரு ஏதோ நிலம் சம்பந்தமாக ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்து அவருக்கு தெரிய வருது. அப்போ அந்த அந்த குடும்பம், அவங்க அவங்க தங்கை தான் ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு சின்ன லேண்ட் சம்பந்தமான ஒரு ப்ராப்ளம் இருக்குங்கிறத சொல்றாங்க. அப்போ ஐயாவுக்கு வந்து ஒரு டென்ஷன் வந்து உருவாகுது. ஐயாவுக்கு அன்னைக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, சரி இப்போ வந்து அந்த டென்ஷனை பற்றி நாம் எதுவும் பண்ண வேண்டாம், அந்த டென்ஷன் வந்தால் வந்துட்டு போட்டோம், நம்ம என்ன மாதிரி ஒர்க் பண்ணணும், இப்போ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை வந்து நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்போ இமிடியட்டா வந்து அவங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு பெரிய சுமை வந்து, ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து அவருக்கு கிடைக்கும். இந்த ரிலாக்ஸேஷன் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட டிஸ்கஸ் பண்றாங்க. அந்த ஸ்பிரிச்சுவல் இதுல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்றப்ப கூட பண்றப்ப என்ன ஆகுதுன்னா, கிட்டத்தட்ட அந்த மனசுல நம்ம ஒரு அந்த மன இயக்கங்கள், அந்த மன உணர்வுகள் எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு விடுறதுக்கு பேர் தான் ஞானம், அதுதான் வந்து ஞான நிலை அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயமும் அவங்க ஒரு கன்ஃபர்மேஷனும் கிடைக்குது. இதுதான் வந்து அன்னைக்கு அவருக்கு நடந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஐயா வந்து பரவச நிலை அப்படிங்கிற நிலை வந்து அவருக்கு வந்து இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 1 வருடத்துக்கு மேலாக கூட ஐயாவுக்கு வந்து ஒரு அந்த உயர்ந்த ஆன்மீக அனுபவம்னு சொல்லுவோம் இல்லையா, எப்பவுமே ஒரு பிளசண்டான ஒரு ஃபீலிங் அது வந்து இருந்திருக்கு. ஏதோ ஒரு தியானம் பண்ணி அது மூலியமா பயிற்சிகள் பண்றப்போ அவருக்கு கிடைச்சி ஒரு அனுபவம். இப்போ அந்த நேரங்களில் அந்த பரவச நிலையில இருக்கிறப்போ எந்த ப்ராப்ளமுமே அவருக்கு ப்ராப்ளமா தெரியும். பெரிய பெரிய இதெல்லாம் நடக்கிறப்ப கூட அவருக்கு அது இம்பாக்ட், அதனுடைய தாக்கம் இல்லவே இல்லை. அவர் மனசுல எப்பவுமே ஆனந்தம் அப்படிங்கிற ஒரு நிலை தான் அவருக்கு இருக்கு. ஆனா அது உடலுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் கொண்டு வர போய் ஐயா என்ன பண்றாங்கன்னா, அதுல இருந்து வெளியே வந்தாதான் நம்ம வந்து இந்த உடலோட உயிரை பொருத்தி வைக்க முடியுங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல அதுல இருந்து வெளியே வந்திருக்கிறாங்க. அது வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஒரு சில மாதங்களுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு இன்சிடென்ட் நடக்கு. ஒரு சின்ன பிரச்சனை கூட அவர் பாதிக்குதுங்கிற அந்த இன்சிடென்ட் நடக்கு. இப்ப ஐயா அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டது அத அந்த விஷயத்த ஒரு, இப்ப நமக்கு எல்லா பலதரப்பட்ட விஷயங்களை சொல்றாங்க,
பலதரப்பட்ட பாணியில அதை விளக்குறாங்க. எத்தனையோ ஒரு ஃபார்முலாஸ் மாதிரி கொடுக்குறாங்க, எத்தனையோ ஸ்பீச்சஸ் கொடுக்குறாங்க. ஆனா அன்னைக்கு அதை கண்டுபிடிச்சதை அன்னைக்கு கண்டு அந்த என்ன அப்படிங்கறத அடிப்படையான ஒரே ஒரு விஷயங்கிறது அன்னைக்கு ஐயா கண்டு தெரிஞ்சுக்கிட்டே தான். அப்ப ஐயாவே சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாம வந்து உள்ள வந்து மனசுல ஏதாவது ஒரு குழப்பமோ ஒரு ஒரு நம்ம சொல்லுவோம் இல்லையா, நெகட்டிவான ஒரு ஃபீலிங்ஸோ அல்லது நெகட்டிவான தாட் ப்ராசஸோ ஏதோ ஒண்ணு சம்திங் இன்டர்னல், ஐயாவுடைய வார்த்தையில சொல்லணும்னா மன இயக்கம் அல்லது மன உணர்வு, இது எது நடந்துட்டு இருந்தாலுமே நாம போய் அதை சீரமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. நம்முடைய ஏதாவது ஒன்று பண்ணி அந்த அதை கலைச்சிடலாம், ஒரு பயம் ஒரு கவலை ஒரு துக்கம் ஒரு ஒரு டென்ஷன் வருது அப்படின்னா அதை ஏதாவது பண்ணி அதை இல்லாம பண்ணிடலாம், அந்த முயற்சி பண்ணக்கூடாது. இதுதான் அந்த முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு. 0% எந்த நம்மளுடைய நம்ம அகப்பிரச்சனைக்கு நாம வந்து எந்த எஃபோர்ட்டுமே போடக்கூடாது, அது உணர்வு வந்தா வரட்டும், டென்ஷனே இருந்தாலும் இருக்கட்டும் அப்படின்னு ஒரு முடிவு பண்றாங்க. இதுதான் முதல் விஷயம். ரெண்டாவது, நாம பண்ணக்கூடிய வேலைக்கு நாம 100% எஃபோர்ட் போடணும். இது ரெண்டாவது விஷயம். ஸோ அன்னைக்கு அந்த ஒரு சின்ன சம்பவம் தான், அதனாலதான் ஐயா வந்து அடிக்கடி ஞானம் பத்தி அதை பத்தி பேசுறப்ப அந்த தெளிவை பத்தி முக்தியை பத்தி எல்லாம் பேசுறப்போ இது ஒரு ஒரு சொடுக்கு சொடக்கு போடுற நேரத்துல நமக்கு நடக்க வேண்டிய ரொம்ப சர்வசாதாரணமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதனுடைய ஒரு ஐயா கொடுக்குற எக்ஸ்பிளனேஷன்ல இப்போ எனக்கு ஒரு பிடிச்ச ஒரு விஷயத்த மட்டும் இதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நாம வந்து கண்ணாடி முன்னாடி போய் நிற்கிறோம், நம்முடைய உருவம் கண்ணாடியில தெரியுது, அங்க முடி களைஞ்சிருக்கு, நம்ம முடி களைஞ்சிருக்கு அல்லது நம்ம கொஞ்சம் நம்மளை சரி பண்ணணும் அப்படிங்கிறது அந்த பிம்பத்தை பார்த்தா தெரியுது. சரியா சட்டை போடணுமோ இல்ல முடி களைஞ்சிருக்கிற மாதிரி ஒரு இது கிடைக்குது, ரிஃப்ளெக்ஷன் இருக்கு. இப்ப நாம அதை என்ன பண்ணணும், நம்ம தலைமுடிய நம்ம உடலுக்கு நாம சீவிக்கணுமே தவிர கண்ணாடியில போய் நம்ம ஏதாவது சீவுனா அதுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா, கண்ணாடியில போய் சீவ வேண்டிய தேவையில்லை. இது மாதிரிதான் நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் டெய்லி பேசிஸ்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது. இப்ப அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும்னு நினைச்சோம் அப்படின்னா அந்த அந்த ப்ராப்ளம் வர்றப்ப நமக்கு உள்ள ஒரு டென்ஷன் வருது. இப்போ நாம நம்மளுடைய வேலை வந்து உள்ள இருக்கக்கூடிய டென்ஷனை சரி பண்ற வேலை கிடையாது, அந்த வெளியில இருக்கக்கூடிய ப்ராப்ளத்துல நம்ம வந்து அவுட்வேர்ட் ஃபோக்கஸ், வெளியில இருக்க ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத முயற்சிப்போம். அந்த ஒரு விஷயத்தான் ஐயா வந்து பல்வேறு வழிகளில் சொல்றாங்க. இந்த ஒரு உதாரணம், நாம கண்ணாடியில வேலை இல்லை, வெளியில தான் வேலை அப்படிங்கிறது. இதுதான் வந்து ஒரு நமக்கு கொடுத்து ஐயா கொடுக்கக்கூடிய ஒரு உபாயம். இப்போ இதனால என்ன நடக்குது, நம்ம அகத்துல எதுவுமே டச் பண்ணாம இருக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அகைன் ஐயாவுடைய வார்த்தைகள்ல அதை சொல்லணும்னா, உள்ள மனம் வந்து தானாக இயங்குகிறது, அது நாம வந்து எந்த கண்ட்ரோலும் பண்ணாம இருக்கிறதுனால மனம் அதுவா இயங்கிட்டு இருக்கு, அது ஒரு பிரவாகம் மாதிரி நடந்துட்டே இருக்கு அப்படிங்கிறது நம்ம பிரவாகம் அப்படிங்கிறத சொல்றோம். இப்ப இதுதான் வந்து ஒரு பேஸ் ஐடியா. இது பல இங்க இருக்கிற பல பேருக்கு நிச்சயமா இது எல்லாமே வந்து ஒரு ரெஃப்ரெஷ் பண்றதுக்கு தான், இது வந்து புது விஷயம் எதுவுமே கிடையாது. ஐயா சொல்றதுல ஒன்று ரெண்டு எனக்கு டச்சான ஒன்று ரெண்டு விஷயங்களை இங்க நான் இப்போ ஷேர் பண்ணியிருக்கிறேன். இப்போ அடுத்து நம்ம ஏரியாவுக்கு வரோம். இப்போ நமக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம், இப்போ இது தலைப்பே வந்து பிரச்சனைகளை குறைப்பது எப்படி, இல்லது சில பிரச்சனைகளை நம்ம இல்லாம கூட எடுத்துக்க முடியும் பண்ண முடியும், சில பிரச்சனையோட தாக்கங்கள் கம்மி பண்ண முடியும், இதெல்லாம் அதை எப்படி நம்ம பார்க்கறது அப்படிங்கிறத அந்த சப்ஜெக்ட் மெயின் சப்ஜெக்ட் வரும். இப்போ கொடுத்தது வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு பேக்ரவுண்டர் மாதிரி இருந்துச்சுக்கலாம். இப்போ நம்முடைய ப்ராப்ளத்தை கிட்டத்தட்ட ஒரு 5 கேட்டகரி கீழே நம்மளால கொண்டு வர முடியும். ப்ராட் 5 கேட்டகரிஸ் அப்படின்னு எடுத்தோம்னா, ஒரு விஷயம் வந்து நமக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம் இருக்கலாம்னா, ஒன்று ஃபினான்ஷியல்
ப்ராப்ளம் அப்படிங்கிறது இருக்கலாம், பொருளாதார சம்பந்தப்பட்ட பிரச்சனை கூட. சில பேருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லலாம், ஹெல்த் ப்ராப்ளம்ஸ், ஏதோ ஒரு நோய் அந்த மாதிரி சொல்லலாம். அதுக்கப்புறம் இன்னொரு வகையான ப்ராப்ளம் என்னவா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உறவுகள் சம்பந்தமான பிரச்சனைகள், ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ங்கிறது இன்னொரு ஒரு கேட்டகரியில கொண்டு வரலாம். அதுக்கு அடுத்து நாலாவதா என்ன சொல்லலாம் அப்படின்னா, சில விஷயங்களை நம்மளால புரிஞ்சிக்க முடியல அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் இருக்கும். இது வந்து ஒரு மாணவர்கள் வந்து ஒரு சப்ஜெக்டை படிக்க முடியலங்கிற மாதிரியோ, அல்லது நமக்கு ஒரு அடல்ட் அவங்களுக்கே கூட சில ப்ராப்ளம்ஸ தொழில் ரீதியாகவோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் எந்த ஏரியாவான இருக்கலாம், அதை புரிஞ்சிக்க முடியல அப்படிங்கிற ஒரு இஷ்யூவா இருக்கலாம், எஜுகேஷன் ரிலேட்டடான வச்சுக்கோங்களேன், இது ஒரு செட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கலாம். இதையும் தாண்டி இன்னொரு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து இந்த ஆன்மீகம் சம்பந்தமான ஒரு பிரச்சனை. ஆன்மீகம் அப்படிங்கிறதே வந்து பிரச்சனைகளுக்கு தீர்வு வேணும்னு சொல்லி போகக்கூடிய ஏரியா தான் ஆன்மீகம். நமக்கு வேற மெட்டீரியல் வேர்ல்டுன்னு பிரித்து அந்த மெட்டீரியல் வேர்ல்டு ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கு, அதனால ஒரு சொல்யூஷனுக்காக நம்ம ஸ்பிரிச்சுவல் ஃபீல்டுக்கு போகிறோம். ஆனால் அந்த ஸ்பிரிச்சுவல் ஃபீல்டில் போனால் அதிலேயே சில ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நம்ம தியானம் பண்ண நினைக்கிறோம், தியான பயிற்சி பண்ணுறோம், ஆனால் நம்ம மனசு ஒருமுகப்படலைங்கிறது ஒரு ப்ராப்ளம், ஒரு ஒரு வகையான ஒரு ப்ராப்ளமாக சொல்லலாம். இந்த மாதிரி ஆன்மீகத்திலேயே சில ப்ராப்ளம் அப்படிங்கிறதும் வச்சுக்கலாம். ஸோ நமக்கு இருக்கிற ப்ராப்ளம் அது எத்தனை வகையான ப்ராப்ளமாக இருந்தாலும் இந்த ஒரு அஞ்சு கேட்டகரிக்கில அதை கொண்டு வர முடியும். இதை தாண்டியும் இருந்தால் ஃபைன், அதையும் அக்செப்ட் பண்ணிப்போம். இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு. இப்போ ஐயா நமக்கு கொடுத்த அந்த ஒரு நாலேஜை, அவங்க சொல்லி கொடுக்குற அந்த விஷயத்தை எப்படி ப்ராக்டிக்கலா அதுக்கு அப்ளை பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் எப்படி எடுத்துட்டு வர்றது அப்படிங்கிறது தான் நமக்கு பார்க்க போறோம். இதுக்கு ஒரு சின்ன கற்பனை என்ன பண்ண போறோம்னா, நம்ம ப்ராப்ளத்தை வந்து ஒரு 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 அது என்ன சொல்லலாம், அனட்டாமி மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர், ப்ராப்ளத்துக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அது ஒரு கற்பனைக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் எடுத்துக்க போறோம். அது எப்படி எடுத்துக்க போறோம் அப்படின்னா, ஒரு 100 அடி உள்ள 100 ஃபீட் உள்ள 10x10 உள்ள ஒரு நிலம் அந்த மாதிரி ஒரு கற்பனை பண்ணிப்போம். இது ஜஸ்ட் நம்ம அப்ளிகேஷனுக்காக நம்ம உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு சின்ன கற்பனை. இப்போ நம்ம எந்த ப்ராப்ளமும் இப்போ சொன்ன இந்த 5 இருக்கக்கூடிய சில ப்ராப்ளத்தை எடுத்து அதை மனசில் வச்சுப்போம். அதை வந்து ஒரு 100 அடி உள்ள ஒரு பூமி, ஒரு நிலம், அதுதான் அந்த ப்ராப்ளம் அப்படின்னு எடுத்துக்கோ கற்பனைக்கு. இப்போ இதுல வந்து இந்த 100 அடி ப்ராப்ளம் அப்படிங்கிறது நம்ம பிரமிக்க வைக்கிறது, இவ்வளவு பெரிய ப்ராப்ளமா இருக்கு அப்படிங்கிறது பிரமிக்க வைக்கிறது. ஆனா இதனுடைய அனட்டாமி அப்படிங்கிறது உள்ள ஸ்ட்ரக்சரை பிரிச்சு பாக்குறப்போ, இந்த ப்ராப்ளத்தோடைய அளவு, உண்மையான ப்ராப்ளத்தோட அளவு இதுல ரொம்ப கம்மி தான்ங்கிறதான் நம்ம இது பண்ண போறோம், பார்க்க போறோம். இப்ப முதல் விஷயம், இந்த 100 அடி ப்ராப்ளத்தை ஒரு உதாரணத்துக்கு அகம்புறம்னு ரெண்டா பிரிக்க முடியுமா அப்படின்னு பார்ப்போம். இப்ப ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, அப்ப கைகாலெல்லாம் நமக்கு அடிபட்டுது, ஏதோ தவறி விழுந்துடும், வண்டியில இருந்து ஏதோ கீழே விழுந்துட்டோம். இப்ப நமக்கு சில அடி இன்ஜுரிஸ் நடக்குது. இப்ப அதுல வந்து நமக்கு என்ன வரும், கீழே விழுந்துட்டோம்னா சிராய்ப்பு எல்லாம் வந்து என்ன வரும், வலி தான் வரும், வலி வரும் இல்லையா, கொஞ்சம் லேட்டா வந்தாலும் வலி வரும். அதுக்கப்புறம் ஐயோ இப்படி நடந்துருச்சே அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு வருத்தம், ஒரு துக்கம், ஒரு வேதனை. இப்ப இந்த ப்ராப்ளத்துல, இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளத்துல ரெண்டு காம்போனன்ட் இருக்கு, ஒண்ணு வந்து வலி, இன்னொன்னு வந்து வேதனை. அப்படிங்கிற மாதிரி வேதனைங்கிறது மனம் சம்பந்தப்படும், மனசுல வரக்கூடிய வருத்தங்கள் அப்படின்னு வச்சுப்போம். இப்போ நம்ம உதாரணத்தோடு தான் பார்த்தோம், ஐயா வந்து இந்த அகம்புறம் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க, அதாவது உள்ள வந்து டென்ஷனை ஒண்ணுமே பண்ண வேண்டாம்ங்கிறதான் அதுக்கு தீர்வுங்கிற, ஏன்னா அது அந்த டென்ஷன் தானா வருது தானா போயிருது, நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா போதுங்கிறதா அந்த கணக்கு இல்லையா. ஞானம் புரிதல்ங்கிறது நம்ம அதைத்தான் சொல்றோம், வேற வேற வழியில ஐயா சொல்றது அதுதான். இப்போ
அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய 100 அடி ப்ராப்ளம் இதுல ஒரு 50% அகைன் இது சும்மா ஒரு கற்பனைக்கு தான் இருக்கு. இது ஒரு 50% வந்து அகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்குன்னு எடுத்து அப்ப நம்ம 50 அடி அகத்துக்கும் 50 அடி புறத்துக்குங்கிற மாதிரி நம்ம பிரிச்சுக்கோம். அப்போ அகத்துக்கு நம்ம பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற ஒரு புரிதலின் அடிப்படையில நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த 50% இல்லாம போயிடுச்சு. சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் அதை நம்ம வந்து ப்ராப்ளமே கன்சிடர் பண்ணாம 100 ஃபீட் ப்ராப்ளம் வந்து 50 ஃபீட் ப்ராப்ளமா மாறிடுச்சு, மாறுது 50 அடி. இப்போ இதுலேயே வந்து பிசிக்கல் ப்ராப்ளத்தையே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாக அந்த ப்ராப்ளத்துல ஒரு பாதி வந்து நாம பண்ணக்கூடியதா இருக்கும், இன்னொரு பாதி வந்து ஒரு சூழ்நிலைகள் நிர்மாணிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஒரு இன்னொரு உதாரணம் பார்த்தோம்னா ஒரு கோர்ட்டு கேஸுங்கிற மாதிரி ஒரு லீகல் இஷ்யூ நம்ம சம்பந்தப்பட்ட ஒரு லீகல் ப்ராப்ளம், அதுக்கு நாம கோர்ட்டுக்கு போறோம். நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு நல்ல வக்கீலை ஆர்கனைஸ் பண்றோம். அந்த எப்படி இந்த கேஸை ப்ரெசென்ட் பண்றதுங்கிறதுல நமக்கு தேவையான தடயங்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து அதுல வந்து நாம என்ன பண்றோம், சிறந்தையா அந்த வேலைகளை பார்க்கறோம். இப்ப இது எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம், கோர்ட்ல ப்ரெசென்ட் பண்றோம், ஆனாலுமே தீர்ப்பு முழுமையா நம்ம சைட்ல தான் வரணுங்கிறதுக்கு எந்தவித உத்தரவாதமும் கிடையாது இல்லையா. அது வந்து ஜட்ஜு கையில இருக்கலாம், இல்ல வேற அடுத்த வக்கீல் எதிர்த்தரப்பு வக்கீலுடைய வாத திறமையை அதை கொடுத்துருக்கலாம். இப்படி பல புற காரணிகள் வந்து அங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு. இப்ப நம்ம ப்ராப்ளம் அதாவது பிசிக்கல் ப்ராப்ளமா எடுத்துக்கிட்டா கூட சைக்கலாஜிக்கலை தவிர்த்துட்டு பிசிக்கலா இருக்கக்கூடிய ஒரு 50 அடி ப்ராப்ளத்துக்கு கூட நம்ம ஆளுமை கீழே நம்ம இன்ஃபுளுன்ஸ் கீழே நம்ம பண்ணலாம்னு சொல்றது வந்து வெறும் 25 அடி அப்படின்னு அகைன் ஒரு கற்பனைக்கு தான், ஒரு 25 ஒரு 25 அடியா மாறுது, 50% 25 அடி வெளி சூழ்நிலைகள் அப்படின்னு மாறிடுது. மிச்சம் இருக்கிறது மட்டும்தான் நம்ம நம்ம பண்ண முடிஞ்சதுங்கிறது அந்த 25 அடி தான் இல்லையா. இப்ப 100, 50, இப்ப 25 தான் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஒரு இது எல்லாமே ஒரு கற்பனை தான். இப்போ சரி இந்த 25 அடி அப்படிங்கிற அந்த ப்ராப்ளம் சைஸ் அதை இமீடியட்டா நம்மளால எல்லாமே பண்ண முடியுமா அப்படின்னா அதுக்கும் வாய்ப்பு கிடையாது. எந்த பிரச்சனையா இருந்தாலும் நாம பண்ணக்கூடிய ஏரியான்னு முடிவு பண்ணிட்டா கூட அதுல இமீடியட்டா நான் என்ன பண்ண முடியும், இன்னைக்கு நான் என்ன பண்ண முடியும், இமீடியட்டா என்ன பண்ணணும்னு பார்த்தா இந்த 25 அடியிலேயே ஒரு 10% மட்டும்தான் நம்மகிட்ட இருக்குன்னு தெரிய வருது. அப்ப 25 அடியில 10%, 2 அடி தான் நம்ம பண்ணணும். இன்னைக்கு நான் இதைத்தான் பண்ண முடியும், இன்னாருக்கு நான் ஒரு ஃபோன் போட முடியும், அல்லது இந்த ஒரு நபரை நேரில் பார்த்து அந்த உதவி கேட்க முடியும், இல்லாட்டி இந்த ஒரு செயலை பண்ண முடியும். ரொம்ப பார்த்தோம் அப்படின்னா 2 அடி தான் அந்த ப்ராப்ளத்துடைய ஆக்சுவலா நம்ம டீல் பண்ண வேண்டிய பகுதி 2.5 அடி தான். இந்த 100 அடி ப்ராப்ளம் அப்படிங்கிறது நம்ம இந்த அகம்புறம் பிரிச்சு அதுல நாம என்ன பண்ண முடியும் எதை பண்ண முடியாது. ஐயாவுடைய ஒரு அழகான ஒரு இந்த 10 கட்டளைகள்ல ஒண்ணு வந்து என்னது, எட்டுவதை எடு எட்டாவது விடு. அப்ப அந்த எட்டரை பகுதி எடுத்தா அது ரொம்ப கம்மியா வந்துருது, அதுலயும் இமீடியட்டாக எட்டக்கூடிய இதுன்னு எடுத்தா அது ரொம்ப கம்மி. இந்த ப்ராப்ளம் எவ்வளவு பெரிய ப்ராப்ளமா இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் அதை ஸ்ட்ரக்சரை பண்ணி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கம்மி தான். இந்த ப்ராப்ளத்தோட அனட்டாமியை எடுத்து இது பண்ணோம்னா ரொம்ப சின்ன விஷயம்தான், நம்ம ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான். நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஐயாவுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வந்து அகப்பிரச்சனை கிடையாதுன்னு முடிவு பண்ண உடனே அவருக்கு அந்த புஸ்தகத்துல பகவத் பிரயாணம் அந்த இதுல பாத்தீங்கன்னா பயணம் அந்த புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா ஐயாவே சொல்லியிருப்பாங்க, இது வந்து மனசு லேசாகி பிரச்சனைய பிரச்சனையா இல்லாம நாம அணுகக்கூடிய ஒரு இயல்பா டீல் பண்ணக்கூடிய அல்லது டீல் பண்ணக்கூடிய ஒரு நிகழ்வாக அதை நான் பார்க்க தொடங்கினேன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சம்திங் நாம ஈஸியா டீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக அதை நான் எனக்கு பட்டுச்சு அப்படின்னு ஐயா வந்து சொல்றாங்க. ஸோ அதுதான் நம்ம இப்போ ட்ரை பண்றோம், இது கொஞ்சம் இதெல்லாம் கற்பனை எல்லாம் வச்சு இது பண்றோம். இப்போ
இந்த 50-50 இதெல்லாம் வந்து தியரி தான். நிச்சயமா இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கல்ல இப்படி ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ப்ராப்ளம்லாம் கிடையாது. இப்போ இந்த நீங்க ஆன்மீகத்தில் இருக்கிறதுனால பல பேருக்கு ஒரு படம் உங்களுக்கு சொன்னா புரியுது, இன் யாங் அப்படின்னு ஒரு படம், ஒரு ரவுண்டா இருக்கும், அதுல பாதி வந்து ஒயிட்டா இருக்கும், இன்னொரு பாதி ஒரு ஒரு சின்ன ஷேப், ஒரு நீர்த்துளி மாதிரி ஒரு ஷேப் இருக்கும், இன்னொன்று வந்து பிளாக், இன்னொன்று வந்து ஒயிட் அப்படின்னு இருக்கும். அப்படி பெர்ஃபெக்டா 50-50 இருக்கும். அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து கண்டிப்பா கிடையாது. எப்படி இருக்கும் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் எப்படி இருக்கும்னா, கிட்டத்தட்ட முழுக்க முழுக்க சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளமாக கூட இருக்கலாம், இல்லாட்டி முழுக்க முழுக்க பிசிக்கல் ப்ராப்ளமாகவே கூட இருக்கலாம். பியூர் பிசிக்கல் ப்ராப்ளமாக இருக்கலாம், பியூர் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளமாக இருக்கலாம். இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இடையில ஒரு பெரிய ஸ்பெக்ட்ரமே இருக்கு. பல பெர்சன்டேஜ், பல காம்பினேஷன்ஸ்ல இது இருக்கலாம் இந்த ப்ராப்ளம். ஸோ பெர்ஃபெக்ட் ப்ராப்ளம் ஒன்றும் கிடையாது. இது இப்போ சொன்ன 50 அடி 50 அடிலாம் ஒரு சின்ன ஒரு இதனை காம்பனண்ட் இருக்குன்னு காமிக்கிறது தான், இது இதெல்லாம் ப்ராப்ளத்தில் இருக்கு அப்படின்னு காமிக்கிறது தான். உள்ளே வந்து பல விதமான காம்பினேஷன்ஸ் இருக்கும். ஸோ இன்னைக்கு ஒரு சின்ன விளக்கத்துக்காக இந்த ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். எங்கள் தெருவில் வேலை பார்க்குறவங்க ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம், என்ன ப்ராப்ளம்னா, அவங்க வந்து அந்த ப்ராப்ளத்தை சொல்லி அப்படியே கண்ணீர் வடிக்கிறாங்க. இதுக்கு நீங்கள் தான் சொல்யூஷன் கொடுக்கணும்னு ரொம்ப இதாக சொல்கிறாங்க. அது ஆனால் எனக்கு ஒன்றும் புரியல, ஏன்னா அவங்க சொல்கிற பிரச்சனை வந்து ஒன்றுமே இல்லை, அது வந்து 100% ஃபிசிக்கல் ப்ராப்ளம் தான். இதுக்கே எங்கேருந்து இவ்வளோ எமோஷன் வந்ததுன்னு தெரியல. அது என்னென்னா, இவங்க இந்த மகளிர் திட்டம், இப்போ தமிழ்நாட்டில் மகளிர் திட்டம்லாம் அது அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் பேர் போட்டிருக்காங்க. உடனே இவங்களுக்கு கிடச்சிருச்சு. இவங்க அக்கௌண்ட்டில் வந்து 1000 ரூபாயை 1000 ரூபாயை 2 தடவை அக்கௌண்ட்லேயே பணம் வந்துருச்சு. ஆனால் இவங்களால பணத்தை எடுக்க முடியல, வித்ரா பண்ண முடியல. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இவங்க அந்த பேங்க் அக்கௌண்ட் நீ காலையில் தான் போய் அதெல்லாம் என்னன்னு நேரில் பேங்க்ல எல்லாம் போய் பார்த்து, அப்புறம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. போய் இவ்வளோ சிம்பிளான ஒரு விஷயம்தான், ஆனால் அதை ரொம்ப எமோஷனல் ப்ராப்ளமாக அவங்க எடுத்துக்கிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. என்னன்னா, பேங்க்ல வந்து இவங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணது வந்து 2017 ஓபன் பண்ணிட்டாங்க. ரொம்ப வருஷமா டிரான்சாக்ஷன் ரொம்ப புவர், ஸோ ரொம்ப வருஷமா டிரான்சாக்ஷன் இல்லைனால அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதாவது க்ளோஸ் பண்ணல, லாக் பண்ணியிருக்கேன்னு சொல்றாங்க. அந்த லாங்குவேஜ் லாக் பண்ணியிருக்காங்க. ஆனா இவங்க ஏதோ அப்ளை பண்றப்ப அந்த பேங்க் அக்கௌண்ட் கொடுத்த உடனே அதை அக்செப்ட் பண்ணிட்டு பணம் இப்போ வந்துட்டு இருக்கு. இவங்க பேங்க்குக்கு போனா என்ன கேட்குறாங்க, நீங்க அதை அன்லாக் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, உங்க போன்ல ஆதார் கார்டையும் உங்க போனையும் முதல்ல இணைச்சிட்டு நீங்க நேர்ல வாங்க, உங்க போட்டோ மட்டும் கொண்டு வாங்க, ஒரு ஃபார்ம்ல கையெழுத்து போடுங்க, அன்லாக் பண்ணிக்கோங்க, நீங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம். இதுதான் ப்ரொசீஜர். ஆனா கொஞ்சம் படிப்பு இல்லை, அனுபவம் இல்லை, கொஞ்சம் ஏஜ், அதனால இது வந்து அவங்க கண்ணீர் விட்டாங்க. ஏதோ ஒரு இந்த டாக்டர் எப்படியாவது இந்த உயிரை காப்பாத்துங்கிற அந்த அளவுக்கு அந்த எமோஷன் இருந்தது. ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்க வேண்டிய அளவுக்கு எமோஷன் இருந்தது. அப்போ அதான் நான் இன்னும் அவங்கள பார்க்கல, நான் சொல்லணும். அதாவது இது ஒண்ணுமே கிடையாது. ஆதாரில் வந்து மொபைல் நம்பர் இணைக்கிறதுக்கு ஒரு தடவை நீங்க போஸ்ட் ஆஃபீஸ்க்கோ தாலுகா ஆஃபீஸ்க்கோ வரணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம போவோம், அப்புறம் பேங்க் போவோம். இதெல்லாம் இது வந்து பியூர்லி வந்து இந்த மாதிரி பிசிக்கல் ப்ராப்ளம் அப்படிங்கிறதும் இருக்கு. அது ரெண்டாவது பியூர்லி சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளமும் இருக்கு. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நான் வந்து பேப்பர்ல ஒரு பேட்டி பார்த்தேன். அந்த பேட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, யார் கொடுத்தது பார்த்தீங்கன்னா, சச்சின் டெண்டுல்கர், நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கிரிக்கெட் பிளேயர். அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 25-30 வருஷமா இந்தியன் டீமுக்காக விளையாண்டுட்டு இருக்கிறாரு. அவர் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் இந்த பேட்டியை சொல்றாரு. அவங்க இப்போ டிஸ்கஷன் எதை பத்தி வந்ததுன்னா, மென்டல் ஹெல்த், ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு இந்த மென்டல் ஹெல்த் இருக்கே, அதை எப்படி வந்து அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறத பற்றி எல்லாருக்கும் இருக்கா, எத்தனை பேருக்கு இருக்கு, இந்த டிஸ்கஷனில் அவர் தன்னுடைய அனுபவத்தை அவர் ஷேர் பண்ணார். அது என்ன மென்டல் ஹெல்த், அவருக்கு என்ன ப்ராப்ளம் இருந்ததுன்னா, இது டோர்னமெண்ட்டு நடக்குது, நாளைக்கு மேட்ச் இருக்கு அப்படின்னா, அவருக்கு அன்னைக்கு தூக்கம் வராது,
அவ்வளவுதான். அவருடைய ப்ராப்ளம் வந்து தூக்கம் கிடையாது. எப்பெல்லாம் மேட்ச் இருக்கோ அது அந்த முத நாளோ அதுக்கு ரெண்டு நாள் முன்னாடியோ அவரால் தூங்க முடியல. ஏதோ ரெக்கரிங் தாட்ஸ், ஏதோ ஒன்று, ஏதோ ஒரு ஃபியர், ஏதோ ஒரு பதட்டம், ஏதாவது ஒன்று வந்து அவரை டிஸ்டர்ப் பண்ணி இருக்குது. இது ஒரு மேட்சுக்கோ மொதல் மேட்ச் விளையாடுறப்போ அவர் 16 வயசுல அவர் ஸ்டார்ட் பண்ணுறாருன்னு சொல்லுவாங்க கேரியரை. அப்போ மட்டும் இல்லை, அவர் ரிட்டையர் ஆகிறப்போ 40 வயசு கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்போ நான் அந்த 25 வருஷமும் இதுதான் அவருடைய கதை. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, 25 வருஷம் இந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு. நீங்க பேப்பர்லாம் கொஞ்சம் கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த பேட்டி எடுக்கலாம். ஆனா ஒரு சின்ன சேஞ்ச் அவருக்கு என்ன பண்றாருன்னா, முதல்ல அது தூக்கம் இல்லைங்கிறத ஒரு பெரிய பிரச்சனையா அவர் பார்த்தாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாருன்னா, இதான் தெரிஞ்ச கதையாச்சே நமக்கு தூக்கம் வராது அவ்வளவுதான், இப்ப என்ன பண்ணலாம். அவர் சொல்றாரு சட்டையை அயன் பண்ண ஆரம்பிச்சுடுவாராம். நைட்டு 1 மணி 2 மணி 3 மணிக்கு சட்டையை அயன் பண்ணிட்டு போறான், காஃபி போட வரான், சினிமா பார்ப்பறான், ஏதோ பண்ணிட்டு இருப்பான் தூங்காம. எப்படியோ வந்து 25 வருஷம் இதோடு டிராவல் பண்ணிட்டார், பண்ணி பெரிய பாரத் ரத்னாவே மாறிட்டார். இப்போ நம்ம பாரத் ரத்னாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு இருந்த ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா, இது பியூர்லி சைக்கலாஜிக்கல். ஏன்னா அவர் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறார். இன்னொரு பேட்டியில பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் ப்ராக்டிஸ் எத்தனை மணி நேரம் பண்ணுவீங்க கிரிக்கெட்டு ப்ராக்டிஸ், 8 மணி நேரம் பண்ணுவோம். இதுதான் எல்லா ஸ்போர்ட்ஸ் மேனும் சொல்றது, அந்த நேஷனல் லெவலில் விளையாடுறவங்களுக்கு வேற என்ன வேலை. அப்போ 8 மணி நேரமுமே விளையாடி அவங்க என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க, அதில் எந்த வித குறையும் வைக்கல அவங்க. அதையும் தாண்டி டென்ஷன் வருது. அப்போ இது வந்து என்ன ஃபிசிக்கல் ப்ராப்ளமா? 100% இது வந்து சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இல்லையா? ஸோ இந்த ஐயாட்டையே நம்ம, நான் எனக்கு பிரச்சனை, நான்லாம் கவுன்சிலிங் போனப்போ ஐயா சொல்றது தான், அதாவது இந்த அகம் புறம் பிரிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது ஈஸி. சில நேரங்களில் எது அகம் எது புறம் அப்படின்னு பிரிக்க முடியாத ஒரு குழப்பம் வரும், அப்போதான் வந்து நீங்கள் திணறுவீங்க அப்படின்னு ஐயா சொன்னாங்க. அது உண்மைதான். நமக்கு வந்து இந்த அந்த அந்த இதில் வந்து ஏதாவது அந்த சரியா ரொம்ப இந்த என்ன சொல்ல நாட் நாட்டாக போயிருக்குன்னா நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்கும், எது அகம் எது புறம்னே பிரிக்க முடியலை அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கலாம். இப்போ எனக்கு ஒரு உதாரணம் என்னென்னா, ஒரு டென்ஷனோ ஒரு பயமோ ஏதோ ஒன்று வருதுன்னா, ஒரு உபாயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரி வெளியில் பண்ணுறதுக்கு ஏதாவது வேலை இருக்கா ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னா, அந்த வந்த டென்ஷனை வச்சுக்கிட்டு நம்ம ஏதாவது பண்ணிடுறோம். பெரிய ஏதாவது ப்ராஜெக்ட் எடுக்கிறோம், ஏதோ பண்ணுறோம். இப்போ எனக்கு குழந்தைங்க இருக்கிறாங்க, அவங்க இந்த பரீட்சைன்னு வந்தால் டென்ஷன் ஆவாங்க. இப்போ அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் பரீட்சை வந்துருச்சு, டென்ஷன் வந்துருச்சு, எதுக்கு டென்ஷன் வருது? நீங்கள் ஏதாவது படிக்க போர்ஷன் கவர் பண்ணாமல் இருக்குதா? ஆமாம், கவர் பண்ணல, படிக்கலை, டிவி பார்த்துட்டோம், செல்லை பார்த்துட்டோம், விளையாண்டுட்டோம், வெளியே போட்டோம், வச்சுட்டோம், இப்போ டென்ஷன் வருது, கரெக்ட் தானே? இப்போ அதை எடுத்து நீங்கள் படிச்சிடும், அவ்வளோதான். படிப்பு ஆக்ஷன் இல்லை, போயிடும் வெளி உலகத்தில் என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம வந்து பண்ணுறோம். சரி, நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எல்லாம் படிச்சிட்டேன், அதையும் தாண்டி டென்ஷன் இருந்தால் என்ன பண்ணுறது? ஒன்றுமே பண்ண முடியாது. அது இருந்துட்டா இருந்தா இருந்துட்டு தான் போகட்டும். அதை டைவெர்ட் பண்ணிட்டு கூட நீங்கள் வாட்டை இருக்கலாம், உதாசீனப்படுத்திட்டு விட்டுருங்க. உங்களால் பண்ண ஒன்றும் பண்ண முடியாது, ஜஸ்ட் இக்னோர் த மைண்ட். இந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஆனால் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டிஸ்கஷன் போகிறப்போ, ஏன்னா நம்ம வந்து பலவிதமான ஐடியாஸ் நமக்குள்ள வச்சுருப்போம். இப்போ 2-3 கேள்விகள்லாம் வந்திருக்கு சாட்டில், நம்ம நான் இன்னும் பார்க்கல. இது இந்த ஒரு 5 மினிட்ஸில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம ஒன்று ஒன்றா கூட பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி குழப்பங்கள் அப்படிங்கிறது வந்து பல பேர் ஐடியாஸோட கான்செப்ட், ஸ்பிரிச்சுவாலிட்டி பற்றி, மைண்டை பற்றி, கான்சியஸ்னஸ் பற்றி, அதை பற்றி, இதை பற்றி, கர்மா பற்றி, என்னென்னமோ நம்ம வச்சுருக்கிறதுனால சில நேரங்களில் நம்ம லாஜிக் மைண்டோட தான் நம்ம செயல்படுறோம். இப்போ வந்து நம்ம பிரதானமாக லாஜிக் மைண்ட் இருக்கிறவங்க தான் நம்ம பிரவாகம்ல வருவாங்க, நம்ம ஐயாவுடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த லாஜிக் எங்கேயாவது போய் முட்டி மோதிட்டு இருக்கிறது வாய்ப்புகள் உண்டு, 100% அதுக்கு உண்டு. நான் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச இன்னொரு ஒரு நபர் பில் கேட்ஸ், மைக்ரோசாஃப்ட் பில் கேட்ஸ், அவருடைய அவர் அப்பப்போ ஏதாவது எல்லாருக்கும் ஒரு கட்டுரைகள் எழுதுவார்,
அதுல அவர் சொன்ன ஒரு வாசகத்தை நான் உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். அது என்னன்னா, அவர் சொல்லுவாரு, யூ ஆர் நாட் டூ ஸ்மார்ட் டு பி கன்ஃபியூஸ்ட் அப்படின்னு. யூ ஆர் நெவர் டூ ஸ்மார்ட் டு பி கன்ஃபியூஸ்ட். யூ ஆர் நெவர் டூ ஸ்மார்ட் டு பி கன்ஃபியூஸ்ட்னா, கன்ஃபியூஷனே எனக்கு வராதுன்னு சொல்ற அளவுக்கு நீ பெரிய ஸ்மார்ட்டான ஆளா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கன்ஃபியூஷனே எனக்கு கிடையாது சார் அப்படின்னு ரொம்ப தெளிவு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு டூ ஸ்மார்ட்டா யாருமே கிடையாது. இப்போ கண்டிப்பா ஒரு ஆரம்ப கட்டங்கள்ல அல்லது இந்த தெளிவை வந்து அப்படியே ஸ்ட்ரென்தன் ஆறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நமக்கு வந்து கன்ஃபியூஷன் அது வரைக்கும் நமக்கு இந்த கன்ஃபியூஷன் தான் வரும், வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வரலன்னா ரொம்ப சந்தோஷம், ரொம்ப டக்குன்னு பிடிச்சாச்சு அப்படின்னா நல்லதுதான். இல்லை எனக்கு ஏதாவது டென்ஷன் இது வருது, கன்ஃபியூஷன் வருது, இங்கே போய் நிற்கிறேன், அங்கே போய் எழுதி பண்ணிக்கிறேன், எனக்கு சந்தேகங்கள் வருது, இந்த கான்செப்டே சரிதான் எனக்கு தெரியல, ஏன்னா அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க, இவங்க இந்த மாதிரிலாம் வரும். அப்போ என்ன பண்ணுறது, அவர் பில்கேட்ஸே ஒரு உபாயம் சொல்கிறாரு, எனக்கு கன்ஃபியூஷன் வர்றப்போ அந்த ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்ஸை நான் போய் கேட்டுவேன், அவ்வளோதான், ஒரு அது சம்மந்தமாக தெரிஞ்சுக்கணும், எனக்கு கன்ஃபியூஷன் இருக்குன்னு ஒத்துக்கிட்டு அவங்கள நான் வந்து அப்ரோச் பண்ணுவேன் அப்படின்னு ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு சொல்யூஷனை அவங்க கொடுக்குறாங்க. அதை மாதிரி தான் இப்போ நம்ம ஃபீல்டில் ஏதாவது ஒரு டவுட் இருக்குது, இது இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படின்னு என்ன பண்ணணும், வாய்ப்பு இருந்தால் நம்ம வந்து நம்ம இப்போ ஐயாவே வந்து ஃபோனில் ஆக்சசிபிளாக தான் இருக்கிறாங்க, யார் பண்ணாலும் ஐயா வந்து எடுக்கிறாங்க, ஐயாட்டையே நம்ம நேரடியாக போகிறது ரொம்ப ஃபஸ்ட்டு சாய்ஸாக கூட அது வைக்கலாம். எனக்கு ஆரம்பத்தில் வந்து ரொம்ப தயக்கம் உண்டு, ஐயாட்டு பேசினா எப்படி டிஸ்டர்ப் பண்ணுறோமோ, எத்தனை பேர் இப்போ ஃபோன் நம்பர்லாம் எத்தனை பேர் பேசுவாங்களோ எப்படியோன்னு ஒரு பயம், ஒரு இது தயக்கம் ரொம்ப இருக்கும், பேசவே மாட்டேன் ஐயாட்ட. ஆனால் அதுக்கப்புறம் வந்து நான் ஐயாட்ட பேசுகிறேன், என்னன்னா ஐயா ரொம்ப ஸ்டாண்டர்டாக ஒரு சிஸ்டம் வச்சுருக்கிறாங்க, அட்டன் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் தான் அட்டன் பண்ணுறாங்க, இல்லாட்டி பேச முடிஞ்சால் பேசிடுறாங்க, அப்புறம் ஒரு இல்லாட்டி ஒரு டைம் கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த டைத்தில் நம்ம பேசிக்கலாம், யாராக இருந்தாலும் பேசலாம், நம்ம விஐபியாக இருக்கணும் தேவையில்லை. அதனால நம்ம வந்து ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து நம்ம குழப்பம் வர்றப்போ ஐயாட்ட கூட பேசிடலாம், ஐயாவுடைய நம்பர் எல்லா புத்தகத்தில் கூட இருக்குது. அது இல்லை அப்படின்னா ஒரு பெரிய ஒரு வாலண்டியர்ஸ் ஒரு பெரிய டீமே இருக்கு, ஜியோமணியா இருக்காங்க, சரவணன் சார் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு நான் பேசுறது ஆனந்த் சார், ஜியோமணி, சரவணன், அப்புறம் மற்ற ஊர்களில் இருக்கக்கூடிய வெங்கடேசன் திருநெல்வேலியில் இருக்கிறாங்க, இந்த மாதிரி பல பேரை நான் வந்து ஒரு டீம் இருக்கு, அவங்கள்ட்டலாம் நான் அடிக்கடி நான் பேசிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து உடனே வந்து டவுட் இருக்கிறப்ப தயவுசெய்து நம்ம வந்து கேட்டுக்கலாம், கன்ஃபியூஸ் ஆயிடுச்சேன்னு பயப்பட வேண்டாம். ஐயோடைய புஸ்தகங்கள் இருக்கு, சமீபமாக நான் புஸ்தகங்கள் அதிகமாக ஐயோடைய புஸ்தகங்கள் படித்ததில்லை, சமீபமாக ஒரு புஸ்தகம் ஞானப்பட்டறையின் ஒரு புக்கு அது படிக்கிறேன், எல்லா பதிலும் அதுலேயும் இருக்கு. ஸோ ஒரு கட்டத்தில் நம்ம ஸ்மார்ட்டாக மாறிடுவோம், ஸ்மார்ட்டாக மாற மாட்டோம், என்லைட்டண்டாக மாறிடுவோம், அந்த ஒரு புரிதல் வந்துடும், அதுக்கப்புறம் உங்களுக்கு வராது டவுட் வரவே வராது, ரொம்ப கிளியராக இருப்போம். ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப எல்லாம் கிளியராகிடும், பட் அந்த இன்பிட்வீன் பீரியட்ல ஒரு இன்குபேஷன் பீரியட் மாதிரி வச்சுக்கோங்க, அதுல ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம தாராளமா நம்ம கேட்கலாம். இப்போ இதுதான் வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறது. நம்ம ப்ராப்ளம் எல்லாமே உண்மையிலேயே இதெல்லாம் கொஞ்சம் பிரிச்சோம்னா சின்ன ப்ராப்ளமாக தான் இருக்கு, நம்மளால ஹேண்டில் பண்ண முடிஞ்ச ஒரு ப்ராப்ளமாக தான் இருக்கும். சில ப்ராப்ளம் தேவையில்லாத ப்ராப்ளம், சில ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி நிஜமாவே இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் ப்ராப்ளம், இதெல்லாம் வந்து நம்ம டீல் பண்ணணும். அதுக்கு இந்த ஐயாவுடைய இந்த பத்து கட்டளைகளோ இல்லாட்டி மற்ற அகம்புறம், டோட்டல் மைண்டு, கான்சியஸ் மைண்ட், டோட்டல் மைண்டுங்கிறது, தாட் திங்கிங்கு, பல விதமான விஷயங்கள் வந்து ஐயா கொடுத்துருக்காங்க. இப்போ அதெல்லாம் நம்ம உள்வாங்கி அழகாக நம்மளால் எளிமையாக இந்த வாழ்க்கையை நம்மளால் அமைச்சிக்க முடியும் அப்படிங்கிறதா நான் சொல்ல நினச்சது. ஸோ இது வாய்ப்பு கொடுத்ததுக்கு பிரவாகம் டீமுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் சாட்ல நான் வந்து ஒரு இரண்டு கேள்விகள் இருக்குது, நான் அதை வந்து என்னால் இப்போ நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் எனக்கு தெரிஞ்சா நான் பதில் சொல்லிடுறேன், இல்லாட்டி நம்ம டீம்லேயே இருக்கிறாங்க அவங்கள வச்சு கூட நம்ம பேச வைக்கலாம். ஸோ முதல் வந்து, கண்ணாடியில் அழுக்கு இருந்தால் உங்கள் முகம்
அல்லது தலை சரியாக தெரியாத போது கண்ணாடியின் அழுக்கை துடைப்பது புறம் சரியாக தெரிவதற்காக என்பது போல் புறத்தில் சரியாக திறனாக இயங்க யோகா பண்ணுவது சரியே. இந்த புறத்தை முதல்ல படிச்சிடுறேன். இந்த புறத்தில் திறனாக செயல் செய்ய யோகா பண்ணுவதையும் மனதை வடிவமைப்பது என்று தவறாக புரிந்து யோகாவே வேண்டாம் என சொல்லுவது மக்களை தவறாக வழி நடத்துகிறாங்க. அதாவது இதுல ஏதோ ஒரு என்ன சொல்ல வராங்கன்னா யோகா வந்து கரெக்டுன்னு சொல்ல வர்றாங்கன்னு நினைக்கிறேன். கண்ணன் சார் எழுதியிருக்காங்க, சி ஏ கண்ணன் எழுதியிருக்காங்க. அவங்க அந்த கண்ணாடிங்கிற உதாரணத்தை வச்சு சொல்றாங்க. கண்ணாடியில் வந்து கண்ணாடியே அழுக்கா இருக்கு, அப்போ வந்து சரியா தெரியல அப்படின்னா முதல்ல கண்ணாடி கூட துடைக்க வேண்டிய தேவை இருக்கு அப்படின்றாங்க. அத மாதிரி இருக்குங்கிறாங்க. அப்ப யோகா பண்ணுவது அப்படின்னு கூட கரெக்ட் தான் அப்படின்றாங்க. ரைட்டு தான். இப்ப ஐயா வந்து யோகாங்கிறத வந்து ஞானத்தோடு சேர்க்கல, அது தெரிஞ்சதுனாலதான் கண்ணன் சார் அப்படி கேட்டுக்கீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா. புது மெசேஜ் சார், ஒரு நிமிஷம். ஓகே ஓகே சரி. இப்ப வந்து ஐயா சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப கண்ணாடிங்கிறது நம்முடைய இந்த இடத்துல கண்ணன் சார் நமக்கு இந்த இடத்துல வந்து மனசு அப்படிங்கறதான் நம்ம பாக்குறோம். இப்ப வந்து இது ரெஃப்ளெக்ஷனை போயிட்டு நம்ம என்ன பண்ண முடியும், அதாவது கண்ணாடி கீழே விழுந்திருக்கு அந்த உதாரணத்தை கூட நீ விட்டுருங்க. இப்ப மனசுல வெளியில ஏதோ ஒன்று நடக்கிறத ரெஃப்ளெக்ட் பண்ணுது இல்லையா, ஒரு ரிஃப்ளெக்ஷன் மாதிரி பிரதிபலிப்பு அப்படிங்கிற மாதிரி. இப்போ அது வந்து அந்த பிரதிபலிப்பு வந்து சரியில்லாத பிரதிபலிப்பா இருக்குங்கிற மாதிரி நீ சொல்ல வரையும் கிடைக்கும். அப்பவும் அது வந்து சரியாகத்தான் நம்ம ஏற்றுக்கணும். எனக்கு புரிஞ்சது என்னன்னா, இப்போ ஒரு சிச்சுவேஷன் வருது, அந்த இடத்துல எனக்கு வர வேண்டிய எமோஷன் வரல, பயம் பாம்பு வந்துருச்சு எனக்கு பயம் வரல அப்படின்னு வச்சுக்கிறோம். இல்லாட்டி ஒரு இடத்துல எனக்கு பயம் வரக்கூடாது எனக்கு பயம் வந்துருச்சு. இதான் நீங்க சொல்ல வரீங்க நினைக்கிறேன். ரிஃப்ளெக்ஷன்ல கோளா இருந்தா என்ன பண்றது அப்படின்னு நீங்க சொல்ல வர மாதிரி நீங்க நினைக்கிறேன் உங்களுக்கு இதானான்னு பாருங்க. சோ இதுல எப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து கரெக்டான ரிஃப்ளெக்ஷனு தப்பான ரிஃப்ளெக்ஷனே கிடையாது. ஒரு 10 பேர் இருக்கிறோம், ஒரே சிச்சுவேஷன்ல இருக்கிறோம், அந்த 10 பேருக்கு ஒரே ரிஃப்ளெக்ஷன் வருமானா நிச்சயமா வராது. ஒரு பெரிய சவாலை சந்திக்கிறாங்க, ஒரு குழுவோட சந்திக்கிறோம். அப்ப அந்த சவால் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ரிஃப்ளெக்ஷன் வந்துட்டு தான் இருக்கும். ஒரு எங்கேயோ படிச்சிருக்கிறேன், தூக்கு தண்டனை கொடுத்துட்றாங்க அப்படி ஒரு கைதிகளுக்கு 10 பேருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துறாங்கன்னா 10 பேரோட ரியாக்ஷன் ஒரு மாதிரியா இருக்கும். சில பேர் பயப்படாம இருக்கிறாங்க, சில பேர் நடுங்கிறாங்க, என்னமோ நடக்குது இல்லையா. இப்போ அந்த ரெஃப்ளெக்ஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா கரெக்டான ரிஃப்ளெக்ஷன் தான், அதுல வந்து பெர்ஃபெக்ட் ரிஃப்ளெக்ஷனே கிடையாது. ஏன்னா இந்த ஒரு இப்போ பாம்பு உதாரணத்துல, ஏற்கனவே பாம்பை பத்தி தெரிஞ்சவருக்கு ஏன் அந்த ரியாக்ஷன் வரணும், பயம் ஏன் அவ்வளவு வரணும், பயமே வராத. நம்ம பாம்பை பத்தி நல்லது, பாம்பு பிடிக்கிறவருக்கு ஏன் பயம் வரும்போது, அவருக்கு வேற மாதிரிதான் ரியாக்ஷன் வரும். ஸோ அதனால ரியாக்ஷன் எப்படி இருந்தாலுமே பெர்ஃபெக்ட் தான், அதை ஏத்துக்கணுங்கிறது தான் நம்ம சொல்றோம். இப்ப ஐயா சொல்றது 0%, நம்ம அது உள்ள வந்து எஃபோர்ட்டே போடக்கூடாது, உள்ள வந்து அது அந்த ரிஃப்ளெக்ஷனை மாத்தணும் முயற்சி பண்ணக்கூடாது. அப்போ யோகாங்கிற பேர்ல நம்ம ரிஃப்ளெக்ஷனை மாத்துறதுக்கு முயற்சி பண்ணோம்னா, அதை ஏதாவது சரி பண்ண முயற்சி பண்ணோம்னா திரும்பவும் ப்ராப்ளத்தில் மாட்டிக்கணும். இது உங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கா? இருந்தா நீங்க அதுல வேற ஏதாவது கிளை கேள்விகள் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு சொல்லுங்க. வேற ஏதாவது புது கேள்வி வந்தா கூட சொல்லுங்க. இதுக்கு அடுத்து ஒரு 2 கேள்வியை பார்க்குறேன், அதை நம்ம டீல் பண்ணியிருப்போம். ஒன்று 2வது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூவரசிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, மறதி என்பதே இயற்கை மனித சமுதாய இயற்கை மனித சமுதாயத்துக்கு கொடுத்த ஒரு இன்டர்னல் டூல் ஆர் வரம். சரி, மறதி இஸ் ஈக்வல் டு பூம், வரம். ஓகே, இந்த மறதி என்னும் டூல் கொண்டு மனது தன்னைத்தானே சரி பண்ணி கொள்ளக்கூடியது. ஓகே, இதை நான் பிரவாகம் என்று இதைத்தான் பிரவாகம் என்று புது பெயரிட்டு சொல்லப்படுகிறது. ஓகே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ மறதி அப்படிங்கிறது பல பேருக்கு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த மறதிங்கிறதே ஒரு நோயா வந்துட்டு இருக்குல்ல பூவரசி மேம். இப்போ மறதிங்கிறது நியூரோ டீஜெனரேட்டிவ் டிசீசஸ்ல மறதியே வந்துரு, டிமென்ஷியானே வந்துடுது. இப்போ அப்போ மறந்துட்டாங்க அப்படின்னா அது எப்படி இதோட பிரவாகத்தோட சொல்ல முடியும்?
அதனால அது மறதிங்கிறது ஒரு பிசிக்கல் பிரெயினோட ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி, அதை நம்ம வந்து இதோட பிரவாகத்தோட கனெக்ட் பண்ண முடியாது. எது பிரவாகம்னா அந்த மொமெண்ட்டுக்கு மொமெண்ட், ஐயாவுடைய பாடி பாசையிலேயே சொல்லணும்னா மொமெண்ட்டுக்கு மொமெண்ட் புதுசு புதுசாக இருக்கிறது தான். ஒரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரியோ இல்லை சுச்சுவேஷனே இல்லாட்டாலோ ஏதோ ஒரு ரெஃபர் ஏதோ ஒன்று வருது போகுது வருது போகுது வருது போகுது அந்த மாதிரி. ஸோ மறதிங்கிறது மெமரி, மெமரிங்கிறது வந்து ஒரு ஸ்கில், அதை கூட நீங்கள் ஸ்கில்லாக கூட இதை வச்சுக்கலாம். ஸோ அதனால் அது வந்து எனக்கு தெரிஞ்சு கிடையாது. மறதிங்கிறது வேற, பிரவாகங்கிறது பிரவாகங்கிறது உணர்வுகள் வந்து போக அலோவ் பண்ணக்கூடிய ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் நம்ம எடுத்துக்கிட்டால் அது பிரவாகம். மறதிக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஏன்னா மறதிங்கிறது ஒரு நோயாக கூட நம்ம ஃபிசிக்கல் மெடிக்கல் சயின்ஸில் சொல்கிறாங்க இல்லை. ஸோ அதனால அது வேற இது வேற. அங்கே வந்து பிரவாகம் இருக்குன்னு தேவையில்லை. சில பேர் அவங்க பேரே மறந்துடுறாங்கிற அளவுக்குலாம் இருக்கு. ஆனா அங்க பிரவாகம் இருக்கணும்னு என்ன இருக்கு, அங்க ஏதோ ஒரு தாட்டோட அவங்க ஸ்டக்கா இருக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா, அது பிரவாகமா இருக்கிறது. எதையுமே எல்லாத்தையும் மறப்பாங்க, பட் மறக்காத சில விஷயங்கள் அவங்களுக்கு இருக்குமே, அதோட அவங்க போராடிட்டு இருந்தாங்கன்னா அது எப்படி பிரவாகம் சொல்ல முடியும். அதனால அது எனக்கு கரெக்டா தெரியல. இப்ப அடுத்து, ஐ எம் ஹேவிங் கால் பிளாடர் ஸ்டோன் 2.5 சென்டிமீட்டருக்கு இருக்கு, டு ரெடியூஸ் இட் வாட் ஷுட் ஐ டூ. இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு ஹெல்த் ப்ராப்ளத்தை பத்தி அழகருங்கிறவங்க சொல்றாங்க, கால் பிளாடர் ஸ்டோன் கல்லீரல். ஓகே ஓகே, எனிவே இது ஒரு ஒரு பிசிக்கல் ஒரு ஹெல்த் ப்ராப்ளம். இப்போ இந்த ஹெல்த் ப்ராப்ளம் என்ன என்ன பார்த்தீங்கன்னா அழகர் சார், நீங்க அது கம்ப்ளீட்டா வந்து ஒரு பிசிக்கல் ப்ராப்ளம் தானே, அதாவது நாம டீல் பண்ணக்கூடிய பிசிக்கல் ப்ராப்ளம், சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ ஒரு அதுல வந்து எக்ஸ்பர்ட் இருப்பாங்கல்ல நம்ம வந்து, அதுல வந்து நீங்க உங்களுக்கு பிடிச்ச துறையில, அதாவது நீங்க இதை கூட ட்ரை பண்ணலாம், நம்ம ஹீலர் பாஸ்கர் இந்த மாதிரி அவங்க இது கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அது ரொம்ப பேருக்கு கிட்னி ஸ்டோன் போனதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இதுல பியூர்லி ஹெல்த் ப்ராப்ளம், இதுல வந்து நான் நாட் அட் ஆல் அன் எக்ஸ்பர்ட், நான் சொல்றது நீங்க கண்டிக்கவே வேண்டாம். நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, ஒன்று மாடர்ன் மெடிசினுக்கு போங்க. ஆனா ஃபர்ஸ்ட் சாய்ஸ் என்னுடைய பர்சனல் 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 ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு சும்மா இதை கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பட் ஐ எம் நாட் அன் மெடிக்கல், ஐ எம் நாட் எ மெடிக்கல் எக்ஸ்பர்ட். என்னோட ஒப்பீனியன் வந்து நீங்க தயவுசெய்து ஃபுல்லா எடுத்துக்கூடாது. ஏதோ நீ உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல ஒரு எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட போய் பார்த்து நீங்க அதை இது பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு இது நாட் எ சீரியஸ் ப்ராப்ளம், ஸ்டோன் கரைக்கிறதுக்கு சீரியஸ் ப்ராப்ளம், லேசர் டெக்னாலஜிலேருந்து எல்லாம் வந்து. ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கடன் என்பது மனப்பிரச்சனையா புறப்பிரச்சனையா அப்படின்னு இன்னொருத்தங்க எழுதியிருக்காங்க, அழகர் தான் எழுதியிருக்காங்களோ. ஓகே, நான் மாற்றி பேரை மாற்றி மாற்றி படிக்கிறேன்னு நினைக்கிறேன். எனிவே சரி, இப்போ அந்த கடனுங்கிறது 100% வந்து வெளி உலக பிரச்சனை தானே. நாம் வந்து செலவை கம்மி பண்ணுறது கம்மி பண்ணி கொஞ்சம் சேமித்து வச்சா அந்த கடனை கட்டிட முடியும் அப்படின்னா அது வந்து வெளி பிரச்சனை தானே, மனசுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லையே, புறத்துக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் கடன் வந்தால் மன உளைச்சல் வருது அப்படின்னா மனப்பிரச்சனை. அந்த மன உளைச்சல் வர்றது நல்லது, ஏன்னா ஒரு சின்ன வருத்தம் வர்றது நல்லது. அதுலேருந்து ஒரு லெசன் எடுத்துக்கிட்டு நாம் வந்து என்ன பண்ண முடியும், அடுத்து வந்து அடுத்த மாசத்துலேருந்து ஒரு பட்ஜெட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி ஏதாவது பண்ண முடியுமா, இல்லாட்டி எந்த இடத்து எதனால நம்ம கடன் பண்ணோம் அதுக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். பட் டெஃபினட்டாக நீங்கள் பென்சில் பேப்பர் பென்சில் பேப்பர் பேனா வச்சு ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா கடன் ப்ராப்ளம் பெரிய ப்ராப்ளமாவே கிடையாது. உண்மையிலேயே கடன் ப்ராப்ளம் பெரிய ப்ராப்ளம், எப்படியும் நீங்க வந்து வந்துடலாம். சில அவமானங்களை சந்திக்க வேண்டியது இருக்கலாம், காசு நீங்க கொடுக்க முடியாதப்ப என்ன பண்ணுவாங்க சில பேர் வந்து அதை நம்மளை வந்து ஃபெயிலியர் மாதிரி பார்ப்பாங்க, அல்லது ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அது கடன் கொடுத்தவருடைய தன்மையை பொறுத்து அந்த மாதிரி இருக்கு. இல்லை நீங்களே அது தேவையில்லாம செலவு பண்ணி கடன் கொடு, என்ன வேணால் நடந்து போட்டோம், நடந்ததை நடந்ததாக விட்டு விட வேண்டும். இனி அடுத்துக்கு என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இதே இந்த மாதிரி இந்த 50-50 மாதிரி பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கல் ப்ராப்ளத்தை விட்டுருங்க. இந்த 100 அடி இதுன்னு பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கல் ப்ராப்ளத்தை விட்டுருங்க. இப்போ இமீடியட்டாக அதுக்கு என்ன பண்ண முடியும், இப்போ அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் பண்ண முடியுமாங்கிறதுல நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுக்கு பல ஃபைனான்சியல் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, நல்ல புத்தகங்கள் கிடைக்குது, ஃபைனான்சியல் கன்சல்டன்ஸ் இருக்காங்க, அவங்க மாதிரி பாருங்க. நல்ல இதில் ஃபைனான்சியலாக கணக்கிற்கூடிய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் நீங்கள் தாராளமாக நீங்கள் கேளுங்க, அந்த மாதிரி வந்து பாருங்க. இது வந்து ஒரு 100% ஒரு இதுதான், அதோடைய இம்பேக்ட் வந்து நமக்கு இருக்கும், உள்ள வந்து அந்த வருத்தம் இதெல்லாம் இருக்கும். ப
பட் ரொம்ப கிளியரா வெளியே வந்துடலாம், ரொம்ப ஈஸியா வெளியே வந்துடலாம், கவலையே படாதீங்க. இது வந்து நம்ம ஜஸ்ட் நம்ம இது பண்றது பொறுத்து, டீல் பண்றது பொறுத்துதான். அடுத்து கடன் வராத அளவுக்கு நம்ம இப்ப செலவுகள் ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்க, அந்த மாதிரி பாத்துக்கலாம். நிச்சயமா பொருள் இல்லா இருக்கு, வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு, இவ்வுலகம் இல்லை. அதனால ரொம்ப துடிக்க வேண்டிய ஒரு இது இருக்கு, பொருள் இல்லாட்டி கஷ்டம்தான். அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம பார்த்துக்கணும். சரிங்க, அடுத்து வந்து ஸோ அந்த மாதிரி இருந்தது இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ கேள்விகள் முடிஞ்சிருச்சா? நமக்கு ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலேயே இருக்கு, நீங்க க்வெஸ்சன்ஸ் இருந்தா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அழகு, சார் அட்மிட் பண்ணிட்டு சொல்லுங்க. சார் நான் தான் அந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கலான்னு, அந்த ஒரு மேடமோ யாரோ ஒருத்தங்க அந்த கால் பிளாடர் ஸ்டோனுக்கு ஒரு இது கேட்டிருந்தாங்க, ட்ரீட்மெண்ட் இருக்கான்னு சொல்லிட்டு. கரெக்ட் கரெக்ட். அவங்களுக்கு வேணா சென்னையில, நான் வேணா அந்த சாட்ல வேணா அவங்களோட டீட்டெயில் போடுறேன். அதுக்கு ஒரு டச் தெரப்பின்னு சென்னையில ஒன்னு இருக்கு. சரி, ஸோ அதை பார்த்தாங்கன்னா ஆப்ரேஷனே பண்ணாம ஈஸியா அதை ரொம்ப ஈஸியா கரைச்சிட முடியும். சரி, ஸோ எனக்கு அந்த பிரச்சனை எனக்கும் இருந்தது, அது அவங்க சரி பண்ணி கொடுத்தாங்க அந்த டாக்டர், ஒரு டச் ஃபர்ஸ்ட் தெரப்பி. கிளாஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ். நான் அதை வேணா உங்களுக்கு நான் இதுல போடுறேன் கான்டாக்ட் டீட்டெயில், அவங்க மேடமோ சாரியோ எடுத்துக்க சொல்லுங்க. ஃபைன் ஃபைன், ரொம்ப தேங்க்ஸ் சார், நல்ல இது. நான் இப்போ சாட்ல போடுறேன் சார் அவங்களுக்கு. சரி தேங்க்யூ. சரி, இன்னும் ஒரு க்வெஸ்சன் இருக்கு. ஏதோ ஒரு வீடியோ லிங்க் அனுப்பிச்சிருக்காங்க, அதுல என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த வீடியோவின் மைய பகுதியில் ஒரு அன்பர் ஸ்ரீ பகவத்திடம் கேட்கிறார், இப்படி லஞ்சம் கொடுக்காமல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்டில் வேலை நடக்க மாட்டேங்குது, ஆனால் நீங்கள் இந்த வாழ்வில் கட்டளை இடுகிறீர்கள் என்ற கேள்விக்கு பகவத் ஸ்ரீ பகவத் சொல்கிறார் இவ்வாறு, நான் எங்கேயும் லஞ்சம் வாங்கக்கூடாது கொடுக்கக்கூடாது என்று சொல்லவே இல்லையே. அப்படி என்றால் ஸ்ரீ பகவத் அகம்புறம் பற்றி பேசும்போது, புறத்தில் நீ எல்லா செயலும் செய்யலாம், வாழ்வில் வசதிகளை வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ள, ஆனால் நியாய தர்மத்தில் கட்டுப்பட்டு இருக்கிறார் என்கிறார். அப்படியானால் லஞ்சம் வாங்குவதும் கொடுப்பதும் நியாய தர்மத்துக்குள் அடங்கும். சரி, இது இது தேங்க்ஸ் சார். யாரு சார், கண்ணன் சார் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சார் இது ஐயா வந்து சொல்றது என்னன்னா சார், நான் புரிஞ்சிட்ட அளவுக்கு ஒரு பிராக்டிக்கல் சிச்சுவேஷன்ல நீங்க வந்து ஒரு கிவ் அண்ட் டேக் மாதிரி ப்ராக்டிக்கல். இப்போ இந்தியாவில் நம்ம இருக்கிறோம், தமிழ்நாட்டில் இருக்கிறோம், ஏதோ எல்லா சுற்றி சுற்றி லஞ்ச லாவணிகள் இருக்கு. இப்போ அதில் வந்து நீங்கள் தடுக்க முடியாத காரணத்தில் நீங்கள் வந்து ஒரு லஞ்சம் கொடுக்க வேண்டியது அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா, அதை நீங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக தானே இருக்க வேண்டியதாக இருக்கு இல்லையா? நீங்கள் ஃப்ளெக்சிபிள் இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? இப்போ நான் வந்து லஞ்சம் கொடுக்குறதுக்கு எனக்கு இது கிடையாது, லஞ்சம் நான் வாங்குறதுல உடன்பாடு கிடையாதுன்னு வைங்களேன். என்னோட தொழிலையே பார்த்தீங்கன்னா ஒரு லஞ்சம் வாங்கக்கூடாதுங்கிறது கரெக்டா இருக்க என்னால முடியுது. பட் இப்போ ஒரு ஒரு தாலுகா ஆஃபீஸ்ல இப்போ பத்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு ஒரு சின்ன அப்ளிகேஷன் இது வேலைக்காக போறேன், அப்ப அவங்க தரல அப்படின்னா நான் என்ன பண்றது? ஏதாவது இது வந்து அடுத்த தடவை நம்ம என்ன பண்ணணும்? நோ கமெண்ட்ஸ் என்று சொல்லி இருக்கலாமே, அதாவது இது வந்து அவ்வளவு கஷ்டம்லாம் நமக்கு ஐயா வந்து கொடுக்க மாட்டாங்க. அப்ப நோ கமெண்ட்ஸ் சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இதுவா அதுவான்னு பண்ணிட்டு இருப்போம். ஐயா வந்து பிராக்டிக்கலா இருங்க, உங்களால தவிர்க்க நல்ல விஷயத்துக்கு நீங்க கொஞ்சம் கரெக்டா இருங்க, உங்க சைட்ல இருக்கிறப்போ கரெக்டா இருங்க, மற்ற இது வரப்ப நீங்க கொஞ்சம் ஃபிளெக்சிபிளோட நீங்க லைஃப் லீட் பண்ணுங்க. ஐயா வந்து நமக்கு கஷ்டம் கொடுக்க மாட்டாங்க, அதாவது ரொம்ப
மூடியும் மறைக்க மாட்டாங்க. அது வந்து ரொம்ப கிளியரா சொல்றாங்க, பிராக்டிக்கலா நீங்க இருந்துக்கோ, நீ லஞ்சம் கொடுக்க கூடாது அப்படிங்கிற டிசிஷன் இப்ப நீங்க எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இப்ப ஐயா வந்து சொல்றதை விட்டுருவோம், இப்ப நான் வந்து நான் லஞ்சம் கொடுக்காமயே இந்த வேலையை சாதிக்க போறேன் அப்படின்னு நீங்க ஒரு கமிட்மெண்ட் எடுத்து உங்க சூழ்நிலைக்கு அது ஒரு ஆக்டிவிஸ்ட் மாதிரி நீங்க ரோல் எடுத்தீங்கன்னா ஐயா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா ஐயாவுடைய ஒரு பத்து இந்த பத்து கட்டளைகள் அப்படிங்கிற பாத்தீங்கன்னா ஒரு நல்ல உலகத்தை தான் அவங்க மனசுல கொண்டு வந்திருக்கிறாங்க. நீங்க அந்த பத்து கட்டளை புத்தகத்துல கடைசி கட்டளையே வந்து உலகம் சம்பந்தப்பட்டதுதான், டாக்ஸ் ஏன் இருக்கக்கூடாதுங்கிறது பேசியிருக்காங்க, கவர்னன்ஸ் எவ்வளவு ஜாஸ்தியா இருக்கும், கவர்மெண்ட் கம்மியா இருக்குங்கிறத பத்தி எல்லாம் அவங்க பல சிந்தனை வச்சிருக்கிறாங்க. மிக உயர்ந்த ஒரு ஒரு விஷயத்தெல்லாம் அவங்க கொண்டு வராங்க. இதுல வந்து ஒரு அன்றாட லைஃப்ல நீங்க வந்து இது கஷ்டப்படுத்திக்க வேண்டாம் அவங்கள அப்படிங்கிறதுக்காக ஐயா சொல்றாங்க. இது வந்து பிராக்டிக்கல் டிசிஷன் தான். இது இந்த மாதிரி பல உதாரணங்கள் வந்து சொல்லுவாங்க. சில நேரங்களில் பொறுப்பெடுத்துக்க முடியாது ஐயா, ஒரு இன்னொரு ஒரு இது புறவலத்துக்கு பொறுப்பெடுன்னு சொன்னா கூட சில இடத்துல ஐயா சொல்லுவாங்க பொறுப்பெடுத்துக்க கூடாதுங்கிற விஷயத்தையும் சொல்லுவாங்க. ஒரு நல்ல தெரிஞ்ச உதாரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, லீவ் கேட்கறதுக்காக ஒரு இடத்துக்கு போறாரு ஒருத்தர், மேனேஜர் வந்து ரொம்ப ஹார்ஷான ஆளு, ஒரு நாள் லீவுக்கே வந்து ரொம்ப இது பண்ணுவாரு, பத்து நாள் லீவுக்காக நீங்க இந்த எம்ப்ளாயி போய் நிற்கிறார், பத்து நாள் லீவ் வேணும், ஒரு நாள் லீவுனாலே அவர் அப்படி கத்துவாரு. இப்ப இவங்க இந்த டோட்டல் மைண்ட் பத்தி பேசுறப்ப ஐயா சொல்லுவாங்க, இவர் எப்படியோ பேசி என்ன பண்றாரு, லீவ் சாங்ஷன் வாங்கிட்டு வந்துடுறாரு. நீ எப்படி பண்றாரு அப்படின்னு ஐயா ஒரு தடவை சொல்றாங்க, நீங்க போய் லீவு வாங்கணுங்கிற ரிசல்ட் ஓரியன்டா போய் லீவ் வாங்கிட்டு வந்துடுறீங்க, அவரை எப்படி திருத்தலாம் அப்படிங்கிற பொறுப்பை நீங்க எடுத்துக்கல, அதனால நீங்க லீவ் வாங்கிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த இடத்துல என்ன பண்றதுன்னா, மத்தவங்களையும் திருத்துவேன்னு நம்ம சொல்ல முடியுமா? பண்ண முடியாது. அப்போ நமக்கு லீவ் வேணும், அவர் குதிக்கிறாருனா குதிக்கிட்டோம், என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு பிராக்டிக்கலான ஒரு லைஃப்ல நம்ம இருப்போம். இது வந்து ஐயாவுடைய ஸ்டாண்டே கிடையாது, நம்ம எடுத்துக்க வேண்டிய ஸ்டாண்ட். எந்த ஸ்டாண்ட் எடுத்தாலும் ஐயாவுக்கு சரிதான், நாமளே தான் எடுத்துக்கணும். வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த ப்ராப்ளம் பற்றி நீங்க விளங்கப்படுத்தினது நல்லா இருந்தது. அதுல நான் என்னட்டு ஒரு சின்ன கேள்வி என்னன்னு சொன்னா, ப்ராப்ளம் பண்றத நாங்க அதாவது ப்ராப்ளம் என்று பார்க்காம அதை வந்து ஒரு சிச்சுவேஷன் அல்லது ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் பார்த்தோம் வந்து சொன்னேன் அண்டு கருதினமன் சொன்னா, அது வந்து கூட எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாயும் ஒரு புரிதல் கொஞ்சம் அதிகமாயும் இருக்குமண்டு என்ற ஒரு கருத்து, அதை பற்றி நீங்க சொல்லணும். இல்ல ஐயா சொல்றது அதுதான், அதாவது நீங்க சேலஞ்சு எடுத்துக்கோ, ப்ராப்ளம் கூட சொல்லாதீங்க, நீங்க சேலஞ்ச் அப்படின்னு பாருங்க. சேலஞ்சுங்கிறப்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது, ஒரு ஆர்வம் வருது, இதெல்லாம் வரணும். அது ப்ராப்ளத்தை வந்து ப்ராப்ளம்னு சொல்லிட்டு ரொம்ப அதுவே வேடையே கூட ஐயாவுக்கு வந்து உடன்பாடு இல்லாத வேலை தான். நீங்க சொல்ற மாதிரி தான் இருக்கணும், அதுதான் ஐயாவும் சொல்றாங்க. சேலஞ்சு மாதிரி எடுத்துக்கோங்க, அதை வந்து ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்றீங்க இல்லையா, அதை வந்து கிரைசிஸ வந்து ஆப்பர்ச்சுனிட்டியா பார்க்கணும் அப்படிங்கிறது முடிஞ்சா அதை நீங்க பார்க்கலாம் தாராளமா. அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஐயாவுடைய கருத்தின் கீழே தான் வருது. நல்ல விஷயம், நல்ல அப்ரோச், பாசிட்டிவ் அவுட்லுக். ஓகே, மற்றது இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப நாங்க இப்படியான கன்வர்சேஷன்ல வந்து கூடுதலா அதோட சம்பந்தப்பட்ட கேள்விகளை மற்ற கேட்டா வந்து கொஞ்சம் நாங்க அந்த இத வந்து ஆழமாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்ப அதாவது இப்ப நீங்க ஒரு ப்ராப்ளம்ன்ற கருத்துல நீங்க உரையாற்றியக்குள்ள இதுல கேள்வி கேட்கிறவர்களும் கொஞ்சம் புரிதலோட அந்த ப்ராப்ளம் சம்பந்தமான இது பார்வையே நாங்க வச்சமா இருந்தா இன்னும் அதுல வந்து நாங்க ஒரு ஆழமான புரிதலை பெற்றுக் கொள்ளலாம் என்ற ஒரு தாழ்மையான கருத்து. நன்றி ஐயா. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். சார் அந்த லஞ்சம் கொடுக்கறத பத்தி சார் சொல்லியிருந்தாரு, அது வந்து அவங்க கொடுக்க வேணாம்னு முடிவு பண்ணா புறத்துல அதுக்குண்டான செயலை செஞ்சா திறம்பட செஞ்சா அது அவங்க ஈஸியா ஜெயிக்கவும் செய்யலாம். ஆனா ஐயா ஒரே ஒரு இடத்துல நல்ல அழகா புரியுற மாதிரி ஒண்ணு சொன்னாரு, நீங்க அகத்துல போராடுறோம் போராடுறோம்னு சொல்றீங்க, ஆனா அகத்துல ஏன் போராட்டம் வருதுன்னு நான் யோசனை பண்ணப்ப ஐயா அதுக்கும் ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாரு, நீ புறத்துல செய்யற வேலை உனக்கோ உன்னுடைய குடும்பத்தாருக்கோ சமுதாயத்துக்கோ பிரயோஜனமா அல்லது பிரயோஜனம் இல்லையா, இத நீ செய்யறப்ப இந்த மன திருப்தியோட செஞ்சீங்கன்னா
அது கரெக்ட் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த மாதிரி செஞ்சா எப்படி அகத்துல ப்ராப்ளம் வரும்? அகத்திலேயே பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இது எல்லாருமே இந்த ஒரு சின்ன புரிதல் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அகத்துல வேலையே இருக்காது நம்மளுக்கு. நம்ம படிக எல்லாருமே இந்த மாதிரி இருந்துட்டா அப்புறம் என்னதான் இருக்கு? ஒண்ணுமே கிடையாது இல்லைங்களா? எனக்கு அது ரொம்ப ரொம்ப அது அந்த செயல் வந்து நான் ஏதாவது ஒரு சின்ன தப்பு செய்யறப்ப கூட எனக்கு அது வந்து உறுதிக்கிட்டே இருக்கும். ஐயா சொன்னதுக்கு நான் முரண்படுறமே, அதாவது முழுசுமே முடியல, பட் ஆனா அந்த நினைவு வந்துகிட்டே இருக்குது. அது டுவார்ட்ஸ் பாசிட்டிவ் நடந்துகிட்டு இருக்கோன்றது மட்டும் புரியுது. என்ன அதுக்கு முழுசா போறதுக்கு நீங்க சொல்றது ஒரு ஐடியலான ஒரு சிச்சுவேஷன். இதுல வந்து என்னன்னா, நாம வந்து டு எர் இஸ் ஹியூமன், அதாவது மனிதன்ங்கிறவன் தவறு செய்வான். என்ன இன்னைக்கு நம்ம பண்றது தவறா தெரியாது, நாளைக்கு பார்த்தா ஐயோ நேத்து பண்றது தவறு, ஒரு நாள் கழிச்சுதான் நமக்கு புரியும். சோ டு எர் இஸ் ஹியூமன், தெரிஞ்சே சில தவறு பண்ணிடுறோம், ஏதோ ஒரு பழக்கம் அதை விட நினைக்கிறது தெரிஞ்சே பண்ணிடுறோம். இப்ப இதுக்கெல்லாம் ஐயா சொல்றது என்னன்னா, ஒரு கோடு போட்டு வச்சுக்கோங்க, கோட்டை சுவரை கட்டிடாதீங்க அப்படின்றாங்க. அதாவது அந்த மாதிரி இன்னொன்னு, உங்க கான்சியஸ்னஸ் தாண்டியே சில உங்க விருப்பத்தை தாண்டியே நடந்துருச்சுன்னா அது உங்க குத்தமா நீ பொருட்படுத்திக்க வேண்டிய தேவையில்லை அப்படின்றாங்க. அது ஒண்ணு. அதையும் தாண்டி இன்னொன்னு சொல்றாங்க, அந்த பத்து கட்டல ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா, கெட்ட பழக்கங்கள், அதாவது கெட்ட விஷயங்களை குறைச்சிக்கோ, நல்ல விஷயங்களை கூட்டிக்கோ. அதுதான் பண்ண முடியும். நம்ம வந்து அதுல ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல நாம we don't have to feel guilty, ஒரு குற்ற உணர்ச்சி மாதிரி தேவை இல்ல அப்படிங்கிற மாதிரி. சரி, நன்றிங்க. Thank you. நான் ஷாலினி மேடம், நீங்க அனலைஸ் பண்ணிருந்தீங்க, அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. ஹாய் சார். ஹலோ ஹலோ சார், நீங்க அருமையா சொல்லிருந்தீங்க. அதாவது என்ன கருத்து சொல்லலாம், அந்த லஞ்சத்தை பத்தி அவங்க கேட்டாங்கல்ல, அந்த நம்மளோட செயல்கள் வந்து தர்மத்தின் அடிப்படையில் தான் இருக்கணும்னு. ஸோ அது எனக்கு என்ன புரியுதுன்னா, நம்ம தான் செயல் செய்யும் போது அந்த தர்மத்தின் அடிப்படையில செய்ய முடியும். இப்ப பிறரும் அதை செய்ய வேணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. ஸோ எல்லாமே நம்மளுக்குல இருந்தா ஸ்டார்ட் பண்ணுது. இப்ப நம்ம செய்கை வெளியா இருந்தாலும் எதை செய்ய போறோமோ அது வந்து தர்மத்தின் அடிப்படையில தான் இருந்தாகணும். அதே மாதிரி அந்த சிச்சுவேஷனுக்கும் உங்களை வந்து பொருத்திக்கலாம். இப்ப நீங்க சொன்னீங்களே சார், அந்த ஒரு சிறு மூஞ்சியான ஒரு மேனேஜர்கிட்ட லீவு போய் கேட்டீங்க, அவருக்கு அட்வைஸ் பண்ணி நம்ம லீவு கேட்கவே முடியாது. சோ அவருக்கு தோதக எது பண்ண முடியும், அவர் எப்படி பேசினா உங்களுக்கு லீவு கொடுப்பாரு அப்படின்னு. சோ இந்த மாதிரி ஒரு சில வளைவு சொல்லிவுகளும் இந்த முன்முடிவுகளும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் சார் எனக்கு புரியுது. எல்லாமே தர்மத்தின் அடிப்படையில தான் வருது, அதை நம்ம தான் செய்ய முடியும். மத்தவங்க செய்வாங்க, நம்ம கையில இல்ல, நம்ம கையில இல்ல. ஆனா இங்க என்ன ஒரு இதுன்னா, லஞ்சம் கொடுப்பதும் தவறுன்னு இருக்க, அப்ப என்ன பண்ண முடியும்? வாங்குறது தவறு, லஞ்சம் கொடுக்கறதும் தவறு தானே? ஆமா, ரெண்டுமே தான். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, உங்க வேலையை நீங்க செய்யும் போது நீங்க வாங்காமலே செய்யறீங்க, அது உங்க கையில இருக்கு, அவ்வளவுதான். நீங்க பண்ண வேண்டியது கொஞ்சம் பிராக்டிக்கலா இருக்க வேண்டியதா இருக்கு. ஆமா, இப்ப வெளியில வந்து உங்களுக்கு வேலை ரொம்ப அவசரமா நடந்துதான் ஆகணும்னா உங்களுக்கு என்ன சாய்ஸ் இருக்கு? இல்ல கொஞ்சம் டிலே பண்ணிக்கலாம் அப்படின்னா நான் கொடுக்க மாட்டேன். கரெக்ட், நான் அதுதான் சொல்றேன். இப்ப எனக்கு பஸ் எல்லாம் ரெண்டு மூணு விஷயங்கள் நடக்க வேண்டியது இருக்கு. நான் வந்து ப்ராப்பரா ஆன்லைன் சேனல் வழியா தான் போறேன், ஏன்னா ஐ ஹேவ் எனஃப் டைம். இப்ப எனக்கே வந்து டைம் ஒரு மாசத்துக்குள்ள அந்த வேலை பிடிக்கணும்னா என்ன பண்ணுவேன்? ஆமா, அதுதான். சோ அந்த சிச்சுவேஷனுக்குள்ள நம்மள பொருத்திக்க முடிஞ்சா அது பரவாயில்ல. பொருத்திக்கணும், இல்ல ரொம்ப மனசாட்சி உறுத்துதுன்னா செய்யவே வேண்டாம், செய்யவே வேண்டாம். அதெல்லாம் நம்ம பர்சனல் சாய்ஸ். பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல். அத அவ்வளவுதான் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. கண்ணன் சாருக்கு அதுல ஒரு சின்ன திரும்பவும் ஒரே ஒரு இது இருக்கு. ரேமண்ட் சார், நமக்கு டு வி ஹேவ் டைம்? எஸ் சார், லாஸ்ட் க்வெஸ்சன் வெச்சுக்கலாம். அதுல அண்ணன் சார் என்ன போட்டிருக்காங்கன்னா, மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் கேன் என்கரேஜ் பீப்புள் டு பே பிரைப் பேஸ்ட் ஆன் ரெக்யர்மெண்ட். சரி, இதுல வந்து என்கரேஜிங்கிற வார்த்தையை மட்டும் நீங்க பாருங்க கண்ணன் சார். அந்த வீடியோல கண்டிப்பா ஐயா வந்து என்கரேஜ் பண்ணியிருக்க மாட்டாங்க இல்லையா? என்கரேஜுங்கிறது ஒரு பெரிய ஹார்ட், பெரிய வேர்டை நீங்கள் கொண்டு வந்து வச்சுட்டீங்க. சில பேர் என்கரேஜ் பண்ணுறாங்க. இப்போ லஞ்சம் வாங்கிட்டு ஏதோ பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுறது, ஓட்டு போடுங்கன்னு சொல்கிற ஸ்பீக்கர்ஸ் கூட நான் பார்த்துருக்கேன். ஸோ அதுதான் என்கரேஜ் பண்ணுறது. ஐயா வந்து என்கரேஜ் பண்ணலை.
அதை வந்து நீங்க வந்து ஒரு உங்களுக்கு உண்டான ப்ராப்ளமா மாத்திக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் ஸோ ஹீ இஸ் நாட் என்கரேஜிங், ஹி இஸ் ஒன்லி என்கரேஜிங் ஒரு லஞ்சம் வாங்காத ஒரு சொசைட்டியை உருவாக்குவோம். எல்லாருக்குமே நல்லா இருப்பா. ஐயா வந்து ஆன்மீகவாதி அதெல்லாம் விட்டுங்க, மோட்டிவேஷன் ஆண்டு எல்லாம் விட்டுருங்க. அவர் வந்து நம்ம ஒரு என்ன சொல்றது, ஒரு வைஸ் மேன். அதாவது ஒரு நம்ம வீட்டில் ஒரு பெரியவங்க ரொம்ப இருக்கிறாங்கன்னு வைங்களேன், ரொம்ப பொலிட்டிக்கலி கரெக்டா இதுதான் சொல்லணும்னு சொல்லிட்டா நம்ம அப்பா அம்மா நம்மகிட்ட பேசுவாங்க, ஏ விடுப்பா அதை ஒரு பயிர் கொடுப்பா ஏதாவது பண்ணுப்பா இப்படிதானே சொல்லுவாங்க, ஒரு இது மாதிரியா சொல்லுவாங்க. அது மாதிரி ரொம்ப பர்சனல் டச்ல சொல்லப்பட்ட ஒரு சின்ன இது ஏதோ. ஆனா நான் கன்வின்ஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் கண்ணன் சார், நீங்க ஏதோ ஒரு அது ஒரு தப்பு இருக்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு அது ஐயா நான் அந்த வீடியோவும் பார்க்கல, பார்த்துட்டு தான் இன்னும் கொஞ்சம் நான் பேச முடியும். பட் ஐ பர்சனலி ஃபீல் அவருடைய பெரிய விஷன்ல வந்து இந்த லஞ்சத்துக்கு இடம் கிடையாது. அதான் வந்து அவர் சொல்றது வந்து ப்ராக்டிக்கலா இருங்க, கஷ்டப்படாதீங்க அப்படின்னு வந்து முடியாத பட்சத்துல நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு இக்கட்டான நிலையில நீங்க என்ன பண்ணுவீங்க, அது கொஞ்சம் ப்ராக்டிக்கலா தான் இருக்கு. பி ப்ராக்டிக்கல் சொல்றாங்க அவ்வளவு. ஏதோ ஒரு 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 வேற ஏதாவது ஒரு விஷயத்த எடுத்துக்கோங்களேன், ஒரு கன் பாயிண்ட்ல நீங்க நிக்கிறீங்க, அந்த நேரத்துல வந்து நீங்க என்ன பண்ணணும், அதுவும் இதுவும் என்னன்னா உங்க சாய்ஸ் தான். ஷாலினி மேம் அதான் சொல்றாங்க, உங்க சாய்ஸ். நாம வந்து ஐயா வந்து இதை என்கரேஜ் பண்ற, அதை என்கரேஜ் ஐயா வந்து என்ன சொல்லாங்க, ஒரு ஆத்தட்டிக்கா உனக்கு என்ன தோணுதோ அந்த புறவலத்தை நீ எப்படி டீல் பண்ணணும் தோணுதோ அந்த மாதிரி டீல் பண்ணிக்கோ, அதுதான் சொல்றாங்க. இப்ப அந்த மாதிரி லஞ்சம் கொடுக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல நீ எப்படி டீல் பண்ணணும் நினைக்கிறியோ, வெளி உலகத்தில் நீ அறிஞனாக இரு. ஐயாவுடைய ஏரியாவே உள்ளுலகம் தான், குழந்தையா நம்ம எப்படி இருக்கணுங்கிறது தான் ஐயாவுடைய. மிச்சம் எல்லாமே நம்ம காம்பிடன்ட், நாம நல்லா டீல் பண்ண முடியும். அதனால நாம டீல் பண்ணிப்போம், வெளி உலகம் எல்லா வேலையும் டீல் பண்ணிப்போம். இதுதான் எனக்கு தோணுது. நான் ஐயா பறிஞ்சு அந்த மாதிரி இது பண்றேன்னு நீங்க நினைக்க வேண்டாம், எனக்கு தோன்றது சொல்றேன். அதாவது வெளியுலகத்துல நாம தான், நம்ம யார்ட்டையுமே கன்சல்ட் பண்ண வேண்டாம், ஐயாட்டையும் கன்சல்ட் பண்ண வேண்டாம். வெளி உலக பிரச்சனைன்னு வரும். இப்ப நீங்க ஒரு ப்ரொஃபஷன்ல இருக்கீங்க, நான் ஒரு ப்ரொஃபஷன்ல இருக்கிறேன், அதுல இருக்கிற ப்ராப்ளத்தை வந்து நம்ம ஐயாட்டும் சொல்லுவோம், இது பண்ண முடியாதே, சொல்யூஷன் கிடைக்காது. நாம தான் அது பார்த்துக்கணும். அது நீங்க தான் எப்படி ஃபேஸ் பண்றீங்களோ அப்படி ஃபேஸ் பண்ணிக்கணும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கப்ப மற்றபடி எனக்கு அது பெரிய இதாக தெரியல. ஐ ரிக்வெஸ்ட் ஸ்ரீ பகவத் டு வித்ரா ஹிஸ் எவர் ஒப்பீனியன். திஸ் இஸ் மெயின் இஷ்யூ ஃபார் அவர் ஸ்ட்ரகிளிங் 75 இயர்ஸ். ஓகே 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 சரி. ஓகே சார், நம்ம இது க்ளோஸ் பண்ணிக்கலாமா? க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அகெயின் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் பேஷண்ட் லிசனிங். அதே மாதிரி ரேவன் சார் ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் பீயிங் ஏ ஹோஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். குட்.